ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் 65 பிரியாணி தான் பார்க்க போறோம். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிடாம சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, பெரிய தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், தயிர் வந்து 2 டீஸ்பூனு, நெய் வந்து 2 டீஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவு, அரை கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பட்டை வகை. சோம்பு 1 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூன், லவங்கம் 1/5, 1/2 டீஸ்பூன் மிளகு, பிரியாணியில் 2, மராட்டி மொக்கு 1, 2 பட்டை கடல் பாசி 1/3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் 2, ஸ்டார் பூ. இப்போ மசாலா வகை. பிரியாணி மசாலா 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, இது சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். சிக்கன் 65 பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னு தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் வந்து தேவையான அளவு, இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்து ஒரு குட்டி லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், பெரிய லெமனா பாதி போட்டுக்கோங்க, இது சின்ன லெமன்ன்றதுனால 1 வைக்கிறேன், 1 முட்டை. இதுக்கு அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூளும் மஞ்சாத்தூளும் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு போடுறதுனால நம்ம கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், முட்டை மட்டும் போதும் அந்த மசாலா அதோடு ஒட்டுறதுக்கு. 1 முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் முட்டையும் அப்படியே உடச்சி ஊற்றுறேன்னா, இது எங்கள் வீட்டில் எங்கள் கோழியே வச்சுது, நாட்டுக்கோழி முட்டை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குறதுனா தனியாக உடச்சி பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினா தான் உப்பு காரம்லாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கும். எண்ணெய் தேவையான அளவு. எங்கள் வீட்டுக்காரர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பலாப்பழம் வாங்கி வந்துக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பலாப்பழம் பிரியாணி போட்டிருக்கோம் பாருங்க, பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்க. பலா கொட்டியில ஒரு நாளைக்கு குருமா போட்டு காமிக்கிறேன், நல்லா இனிப்பா, நல்லா டேஸ்டா இருக்கு. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ வந்து சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி, அடுப்பில் ஒரு சிக்கனும் பக்கத்தில் ஒரு சிக்கனுமா? மகன் தேர்டு தானே, மூன்றாவது மகனா? இப்போ சிக்கன் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் மட்டும் போதும், நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பிரியாணி தாளிச்சிக்கிறதுக்கு மண் சட்டி வச்சுருக்கோம். இப்போ மண் சட்டி நல்லா சூடேறிடுச்சு, நம்ம சிக்கன் பொரிச்சு எண்ணெயவே சேர்த்துக்கலாம், இன்னும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை மாங்காய்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். பட்டை மாங்காய் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கூடவே தயிரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 அப்படியே இது அப்படியே வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா 2 நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கிறதுக்கு மேலே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்தாலும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் 65 பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நாங்கள் சோனா மசூர் ரைஸ் தான் போடுறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தம்மு போட்டுக்கணும். இப்போ தம்மு போட்டுக்கலாம். போகிறதுக்கு எப்பவுமே நம்ம வாழையில் தான் கொஞ்சம் போடுவோம். இப்போ அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழையில் கழுவிக்கலாம். லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டோம். இப்போ வாழையில் போட்டுக்கலாம். தம்மு போடுறேன். வாழையில் போட்டு இப்படி நல்லா விட்டு இப்போது மேலே தம் போட்டுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக வெயிட்டுக்கு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நெருப்பள்ளி போட்டுக்கலாம். நெருப்பு நல்லா கணக்கணான்னுக்குது. அவ்வளோதாங்க. தம் போட்டோம். ஒரு 10 விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது? நெருப்பு எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துக்கலாம். வாழையில அப்படியே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. இது ஃப்ளேவரெல்லாம் அது தண்ணியெல்லாம் அது உள்ளே இறங்கிட்டுக்கோம். இப்போ இதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாரு நல்லா பளபளன்னு வந்திருக்கு. அடியும் பிடிக்கல. எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. அடுத்து சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கான்னு பார்க்கலாம். சாதம்லாம் நல்லா கரெக்டான அளவு நல்லா கரெக்டாக வெந்துட்டுருக்கு. பீஸ் கூட உடையில. போட்டது கவாப் கவாப் மாதிரி ஆகிது. நம்ம வந்து கலருக்கு வந்து ஃபுட் கலரெல்லாம் சேர்க்கறதில்ல. அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறது நம்ம உடம்புக்கு நல்லது தான். இயற்கையாகவே செஞ்சு இயற்கையாகவே சாப்பிட்லாம். அதுவும் சட்டியில் செஞ்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வாழையில் சாப்பிட்லாம்.
எப்பவுமே வாயில் சாப்பிடும்போது தண்ணீர் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னு இது வரைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரி சொல்கிறேன், கெஸ்ட்டுக்குன்னு தான் தொழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொழிச்சாச்சு, இப்போ சாப்பிடலாம். சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்துட்டு இருக்கு. நார்மலாக சிக்கன் செய்யறதோட இது 65 செஞ்சது வேற லெவல் டேஸ்டாக இருக்கு. கூடவே தயிர் பச்சடி இருக்கு, கத்திரிக்காய் மசாலா வச்சுருக்கேங்க. அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்க. டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.